எல்லாருக்கும் இந்தியா காலை வணக்கம் இன்றைக்கி வீக்கெண்டு எல்லாம் பிஸியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லை நம்மளது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களோட சேனல் இது இதில் வரக்கூடிய எல்லா சேனலோட வளர்ச்சியும் இது உங்களால் மட்டுமே சாத்தியம் அப்படின்றது நான் தெளிவான ஒரு முடிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்போவுமே ஒரு சில ஸ்டாக்கு ஒரு தனி கேட்டகரியில் இருக்கும் இந்த ஸ்டாக்குக்குன்னு மனுஷன் கஷ்டப்பட்டாலும் அந்த ஸ்டாக்கு தான் லாபம் வந்தாலும் அந்த ஸ்டாக்கு அதுபாட்டு கிராஜுவலாக ஏறிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு அப்படின்னா அது மனப்புறம் ஃபைனான்ஸ் தான் அது மட்டும் இல்லை இந்த ஸ்டாக் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம் எஃப்ஐஐஸ் இந்த ஸ்டாக்கை வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்காங்க எதுவும் இந்த செப்டம்பர் ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த குவார்ட்டரில் ஏகப்பட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இந்த மனப்புறம் ஃபைனான்ஸையும் முத்தூட் ஃபைனான்ஸையும் வாங்கி குவிக்கிறாங்க முத்தூட் ஃபைனான்ஸு கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்காக மாறி போச்சு இப்போது ஆனால் மணப்புறம் ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அதனால தான் இதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுருக்கேன் எந்த வீடியோ பற்றிய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோவை கம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மணப்புறம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபைனான்ஸ் கோல்டு லோன் கொடுக்கறக்கூடிய ஒரு சின்ன பான் ப்ரோக்கர் மாதிரி ஆரம்பித்த ஒரு சின்ன கம்பெனி அது பேஸ் இப்போ வந்து அது வளர்ந்து பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக வளர்ந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அவங்களுக்கு உண்டான என்வரான்மெண்ட்டு அந்த பிரான்ச்சஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பிரான்ச்சஸ் இருக்குது இருபத்தஞ்சி ஸ்டேட்டில் இவங்களுக்கு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க திருச்சூர் தான் இவங்களோட ஹெட் ஆஃபீஸு கேரளாவில் அதில் இதோட இப்போ இருக்கிற ஸ்டாக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு இப்போது நேற்று க்ளோஸ் ஆன டேட்டில் கூட ஒரு ரூபா அறுபத்தஞ்சு பைசா இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு இது ஒரு நார்மலாக ரொம்ப சைடு ஏறி அப்படி இறங்குற டைப் ஆஃப் ஸ்டாக் கிடையாது ஒரு கிராஜுவலாக ஒவ்வொரு டேர்மும் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு நீங்கள் இந்த சார்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்களும் போய் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்றதுக்காக இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாக்கு நான் சொல்லக்கூடிய ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்களும் போய் மணி கண்ட்ரோலையாக இருக்கட்டும் இன்வெஸ்டிங் டாட் காம்லையாக இருக்கட்டும் எதில் வேணாலும் நீங்கள் போய் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் ஒரு நீங்கள் பங்கு சந்தையில் ரொம்ப காலத்துக்கு நீங்கள் நீடித்து இருக்கணும் அப்படின்னா அதுதான் முக்கியமான ஒரு காரணம் நான் சொல்கிறேன் யூடியூப்பில் சொல்கிறாங்க இல்லை பக்கத்தில் இருக்கவர் வாங்கியிருக்காரு என் ஃப்ரெண்டு நிறைய பேர் வாங்கி லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற தாட்டு எப்போவுமே பங்கு சந்தையில் வர வேண்டாம் இவங்களோட இந்த ஸ்டாக் ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் சொன்ன மாதிரி ஆர்ஓஏ இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் லாஸ்ட் டூ இயர்ஸில் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது மாதிரி புக் வேல்யூ பர் ஷேரும் லாஸ்ட் டூ இயர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை இதோட கம்பெனியோட ப்ரொமோட்டர்களை ஜீரோ ப்ளட்ஜி அவங்க எதுவும் ப்ளச் பண்ணலை இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐயும் எஃபிஐயும் எஃபிஐ இன்ஸ்டியூஷன்ஸும் இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க இந்த ஸ்டாக்கை அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஷார்ட் டேம் இருக்கட்டும் மீடியம் லாங் டேர்ம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த பங்கு இதில் ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி மார்க்கெட் கேபிடைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு டிவிடன் ஹீல்டு ஜீரோ பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் இருக்குது ட்வெண்ட்டி டே ஆவரேஜ் வேல்யூமே ஆறு கோடியே முப்பத்தஞ்சு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்டாக்ஸு டிரான்சாக்ஷன் ஆகி ஒரு நல்ல ஹியூஜ் வேல்யூமில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு இது இதுதான் நீங்கள் பார்த்துருக்கணும் வேறு இந்த மாதிரியான ஒரு ஹியூஜ் வேல்யூமில் இருக்க ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம இப்போ மார்க்கெட்டில் இருக்குது நீங்கள் இந்த ஸ்டாக் இல்லாமல் வேறு ஸ்டாக் இருந்தாலும் அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட புக் வேல்யூ எண்பத்தி ஆறு ரூபா செக்டார் செக்டார்பி ஐம்பது ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் டிடிபியும் டென் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இபிஎஸு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு நல்ல ஏர்னிங் பர் ஷேர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஸ்டாக்கோட ஃபிஃப்டி டூ வீக் லோ பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஃபிஃப்டி டூ வீக் ஹை இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா இப்போ இந்த ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ வீ ஹைக்கு நியரஸ்ட்டில் ட்ரா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு ஒரே கன்சால்டேட் இருந்து நல்ல ஒரு அப்பு ஏற்கனவே ஒரு டவுன் ஆனது இப்போ ஒரு ரெண்டு மாதமாக அப்படியே கிராச்சுவலாக போயிட்டு இருந்தது இப்போ இந்த மாதம் நவம்பருக்கு அப்புறம் ஒரு நல்ல அப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயம் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க எது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நம்ம டெலகிராம் குரூப்லையும் நீங்கள் இதை கற்று கேட்டால் நம்ம நண்பர்களும் உங்களுக்கு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது என்னோடய விஷயம் இதில் ஒரு ஆவரேஜ் சிஜிஆர் ரிப்போர்ட் த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூவே டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜும் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்டேஜு இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தேர்ட்டி பாயிண்ட் நைன் பர்சென்டேஜுங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல ப்ராஃபிட் தேர்ட்டி பாயிண்ட் தேர்ட்டி பெர்சன்டேஜ்லாம் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் வரக்கூடிய விஷயம் த்ரீ இயர்ஸ்க்கு நூற்றி ஐம்பத்தேழு சதவீதமோ ஒன் இயருக்கு முப்பத்தி ஆறு சதவீதமும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல கிராஜுவலான பங்கு அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கு இது தான் இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஹேர் ஹோல்டிங் பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தி நாலு புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதத்துலேருந்து முப்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமாக அது இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் மியூச்சுவல் ஃபண்டும் அவங்களோட இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபோர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஃபோ பதினஞ்சுலேருந்து பதினாலாக குறைஞ்சிருக்கு ஆனால் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எஃப்ஐஐஸும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் தான் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸே இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு இந்த ஸ்டாக்கை அது மட்டும் இல்லை இதோட ப்ரோக்கரேஜ் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட நெட் ப்ராஃபிட்டு ரிசல்ட்டை பார்ப்போம் நெட் ப்ராஃபிட்டு கியூ டூ நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இயரான் இயருக்கு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது நானூற்றி பதினாலு கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ப்ரோக்கரேஜம் இதோட நெட் ப்ராஃபிட் நானூற்றி பதினாலு கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குது இது குவார்டர் ஆன் குவார்ட்டருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டவுன் தான் ஆனால் இது பரு மறுபடியும் இயர் ஆன் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இது ப்ரீ ப்ரொவை ப்ரொவிஷன் ஆஃப் ஆப்ரே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா அது ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் டவுனாக இருக்குது அது இயர் ஆன் இயருக்கான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் இது ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் ப்ரொமோட்டர் கையில் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரொமோட்டருக்கு நேயர் ஈக்குவலாக எஃப்ஐஐஸ் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்காங்க அதுதான் நான் சொன்ன விஷயம் எஃப்ஐஐஸு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி டிஏஸும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் சாரி டிஐ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜும் பப்ளிக் கையில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் ஸ்டாக்கும் இருக்குது இது எஃப்ஐஐஸு இந்த ஸ்டாக் நிறைய ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நான் எடுத்து பார்த்தேன் நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எஃப்ஐஐஸு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி நாலு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இது மலப்புரம் ஃபைனான்ஸோட ஹோல்டிங்கு எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர் மட்டுமே இவங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஹோல்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சார்ட்டை காமிச்சேன் ஒவ்வொரு டைமும் எஃப்ஐஸ் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சாட்டுது ஒவ்வொரு டைமும் எஃப்ஐஐஸ் வந்து கரண்ட் குவார்ட்டரில் கூட இந்த குவார்டரும் ஒரு நார்மல் ரேஞ்சில் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்கை அப்படிங்கிறதுக்காக தான் வேறு இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்லேயும் கேளுங்கள் இல்லை டெலகிராம் குரூப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஆனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணி இதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது என்னோட கருத்து மறுபடியும் வேறு டவுட் இருந்தாலும் கேட்கலாம் நன்றி வணக்கம்